வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிற இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரும்புகளை அருமையாக வெட்டக்கூடிய கேஸ் நிறுவனத்தினுடைய சுகர் கேன் ஹார்வெஸ்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த இயந்திரம் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய விலை என்ன, கரும்பு வெட்டி எப்படி வெளியில் கொண்டு போய் லாரியில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். காணொலியை முழுமையாகவும் தெளிவாகவும் பாருங்கள். வாங்க. இதுதாங்க நியூ ஹோலந்து கேஸ் நிறுவனத்தினுடைய சுகர் கேன் ஹார்வெஸ்டருங்க, கரும்பு அறுவடை செய்யும் இயந்திரம்ங்க. இந்த இயந்திரத்தினுடைய விலை இன்னைக்கு 1,20,00,000 ரூபா வருதுங்க. 60,00,000 ரூபா மானியம்ங்க. பக்கத்தில் வர டிராக்டர் என்ஃபீல்டர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டு தேவைங்க. உன்னுடைய விலை 25,00,000 ரூபாங்க. ஒரு சீக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த தொழில் பண்ணலாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 ஏக்கருக்கு மேலே சர்வ சாதாரணமாக அறுவடை பண்ணுறதா ஓட்டுற ஆப்ரேட்டர் என்ன சொன்னாங்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இயந்திரத்தினுக்கு எல்லாமே 3/4 மாறுறாங்க அப்படின்னா, ஆட்கூலி தாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் கரும்பு வெட்டுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. கர்நாடகா மகாராஷ்டிராலேருந்து தாங்க வராங்க. அவங்களும் வந்தால் தாங்க ஆச்சு. இப்போ இந்த வெட்டிகிட்டு இருக்கிற இந்த வயலில் செடி கொடிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெருப்பு வச்சு வெட்டும் போது விவசாயிக்கு பெரிய இழப்பு ஏற்படுங்க. பார் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் எதுவுமே ஆகாதுங்க. இவ்வளோ பெரிய வெயிட் முதிக்கும் போது நீங்கள் அடுத்த வருஷம் முளைக்குமா அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அருமையாக இதாகுங்க. இப்போ ஆட்கள் வச்சு வெட்டும் போது மல்ச்சர் வச்சு நம்ம சோவை அடிக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோவை அப்படியே தூள் பண்ணி போடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது பிரச்சனையே இல்லைங்க. நெல் அறுவடை இயந்திரம் ஆரம்பத்தில் வந்தபோது அப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி நெல் அறுவடை இயந்திரம் இல்லாமல் எந்த வேலையும் இல்லை. அதே மாதிரி தாங்க கரும்பு அறுவடை இயந்திரமும் இன்னும் கொஞ்ச நாளில் இது மட்டும்தாங்க இருக்கும். ஆட்கூலி இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா நெல்லும் இன்றைக்கி யாருமே ஆட்களை வச்சு அறுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக வெட்டியாச்சுங்க. அதை வயல்லேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி பாடி கட்டுற லாரி இருக்குதுங்க. லாரியில் கொட்டுதுங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ கரும்பு கத்தையை கட்டிட்டு அதை 5 கத்தையை வந்து தலையில் வச்சு சுமந்துட்டு வருவாங்க. சுமந்துட்டு வந்து அதுக்கப்புறம் கத்தை கத்தையாக கட்டுவாங்க. கட்டி அப்புறம் உள்ளே வண்டியில் வச்சு அடுக்கி கத்தி வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாங்க. அதில் உங்களுக்கு பல வேலைகள் இருக்குதுங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருதுங்க. அப்படியே கொண்டு போய் மில்லில் கொடுத்துர்லாங்க. நமக்கு இதில் இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, வெட்டிட்டு நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதுங்க. இப்போ ஒரு சில நாள் வண்டி வரலைன்னா 1-2 நாள் கூட கரும்பு காயறது இருக்குங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காயத்தான் செய்யுங்க, இதுலேயும் காயத்தான் செய்யுங்க. ஆனால் இனிமேல் இது தாங்க வருங்காலம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் இருக்குதுங்க. ஜாண்டியரில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊருடைய சக்திமான் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக பண்ணுறதா சொல்கிறாங்கங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா தெரியல தெரியல இன்னுக்கு நீங்கள் தெளிவாக வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோங்க. மேலும் எங்களுடைய இணைஞ்சு பயணிக்க எங்களுடைய முகநூல் பக்கத்தில் இணைஞ்சிருங்க. முகநூல் குழுவிலும் இணைஞ்சிருங்க. ரெண்டு நாள் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.